இன்றைய அத்தியாயத்தில் மாபெரும் சமூக சீர்திருத்தவாதியான மகாத்மா ஜோதிபா பூலே அவர்களை நினைவு கூற இருக்கின்றோம். அவர் 1827 ஏப்ரல் மாதம் 11 பிறந்தவராவார். சாதி அமைப்பை ஒழிக்கவும் பெண்கள் கல்விக்காகவும் அவர் பணிகளை மேற்கொண்டார். அவரும் அவர் மனைவி சாவித்ரிபாய் பூலேவும் இந்தியாவில் பெண்கள் கல்விக்கான முன்னோடிகளாக விளங்குகின்றனர். 1873 புனேவில் சத்திய சோதக சமாஜம் என்கின்ற அமைப்பை தொடங்கினார் ஜோதிபா பூலே. கீழ்நிலை சாதிகள் என்று கருதப்பட்ட மக்களின் சம உரிமைகளுக்காக போராடவும் அவர்களுக்கு கல்வி பயில்விக்கவும் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. மனிதர்களின் நலம், மகிழ்ச்சி, ஒற்றுமை, சமத்துவம் மற்றும் எளிமையான மத கோட்பாடுகள் மற்றும் சடங்குகள் ஆகிய சித்தாந்தங்கள் அந்த சமாஜத்தின் தத்துவங்களாக அமைந்தன. ஜோதிபா இப்படி சொன்னார், சமாஜத்தின் உறுப்பினர்கள் கிராமங்களுக்கு சென்று நிகழ்ச்சிகள் அரங்கேற்றி சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்பி வந்தனர். நம் நாட்டின் சமூக சீர்திருத்த இயக்க வரலாற்றின் முக்கிய புள்ளிகளுள் ஒருவராக ஜோதிபா புலே கருதப்படுகிறார். 1888 விட்டல் ராவ் கிருஷ்ணாஜி வாண்டேகர் என்கின்ற சமூக செயற்பாட்டாளர் இவருக்கு மகாத்மா என்கின்ற மரியாதைக்குரிய அடைமொழியை வழங்கினார். இந்த மகத்தான இந்தியருக்கு நம் வீர வணக்கத்தை செலுத்துவோம். விடுதலை போராட்ட வீரரான கஸ்தூர்பா காந்தி அவர்களையும் நாம் இன்று நினைவு கூறுவோம். இவர் 1869 ஏப்ரல் மாதம் 11 பிறந்தவராவார். மகாத்மா காந்தி இவரை பா என்று அன்புடன் அழைப்பார். காந்தியடிகளின் கூற்றுப்படியே சொல்வதானால் இவர் வலிமையின் உருவாக விளங்கினார். இவரிடமிருந்தே தான் அஹிம்சை முறையை கற்றுக்கொண்டதாகவும் கூறினார். காந்தியடிகள் பின்வருமாறு எழுதினார், எவ்வாறாயினும் கஸ்தூர்பா என்னைவிட மேலானவர். அவருடைய உற்ற துணை மட்டும் இல்லாதிருப்பின் நான் படுகுழியில் வீழ்த்தப்பட்டிருப்பேன். எல்லா அரசியல் போராட்டங்களிலும் அவர் உடன் நின்றார். எந்த ஒரு முன்னெடுப்புக்கும் அவர் களம் காண தயங்கியதில்லை. முறைப்படியான கல்வி பயிற்சி இல்லாதவர்தான். எனினும் என்னை பொறுத்தவரை மெய்யான கல்வியின் வடிவமாகவே அவர் திகழ்ந்தார். அவர் பக்தியில் சிறந்த வைணவர். எனினும் சாதி குறித்தான உணர்வுகள் அனைத்தையும் அவர் தன் எண்ணத்திலிருந்து அழித்துவிட்டார். எந்த சிந்தனையை உத்தேசித்து நரசிம்ம மேத்தா வைஷ்ணவ ஜனதோ பாடல் வரிகளை எழுதினாரோ அந்த சிந்தனையின் உருவாகவே அவர் வாழ்கிறார். 1944 பிப்ரவரி மாதம் 22 மாலை வேளையில் கஸ்தூர்பா ஆகா கான் மாளிகையில் தன் மூச்சை நிறுத்தி கொண்டார். அங்கேதான் அவர் காந்தியடிகளுடன் சிறை வைக்கப்பட்டிருந்தார். அந்த மகத்தான இந்தியருக்கு நம் வீர வணக்கத்தை செலுத்துவோம். தியாகி பௌலத் சிங் அவர்களையும் நாம் இன்று நினைவு கூறுவோம். அவர் 1857 முதல் இந்திய சுதந்திர போரில் பங்கு கொண்டவராவார். மகாராஷ்டிராவின் சந்தேஷ்வாசியான பௌலத் சிங் பிரிட்டிஷ் கட்டமைப்புகளை தாக்கி பல்வேறு இடங்களில் அவர்களின் கருவூலங்களை கைப்பற்றுவதில் பங்காற்றினார். 1858 ஏப்ரல் மாதத்தின் 11 ஒரு போரில் பங்கெடுத்து அப்போது நடைபெற்ற கடுமையான யுத்தத்தில் கிழக்கிந்திய கம்பெனியின் படையினரால் கொல்லப்பட்டார். இம்மண்ணின் மகத்தான மகனுக்கு நம் வீர வணக்கம் செலுத்துவோம். சுதந்திர போராட்ட வீரரான கபில் தியோ சிங் அவர்களையும் நாம் நினைவு கூறுவோம். பீகாரின் முசாஃபர் நகர் வாசியான இவர் 1942 நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு பெற்று கைதானவர் இவர். 1944 ஏப்ரல் மாதம் 11 பாட்னா மருத்துவமனையின் கைதிகள் பிரிவில் உயிர் நீத்தார். அந்த மகத்தான தியாகிக்கு நாம் இன்று வீர வணக்கம் செலுத்துவோம்.